வணக்கம் வெல்கம் டு ராணி சமையல் இந்த வீடியோவில் ரைஸ் சேவை பாயசம் எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வித்தியாசமாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் பியோர் ரைஸ் சேவைன்றது வாங்கிக்கங்க நான் வந்து யூஸ்வலாக கான்கிரட் தான் வாங்குகிறேன் மற்ற கம்பெனிஸும் கிடைக்கிது பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சிக்கணும் காமிக்கிறோம் பாருங்கள் இது போல் சின்னதாக உடச்சிக்கணும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கவரில் போட்டு உடச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வெளியே ஒரு பாத்திரத்துலலாம் உடைச்சோம்னா அது அப்படியே எகிரும் உடைக்கும் போது அதனால் இந்த மாதிரி உடச்சிக்கும் போது உள்ளவே உடஞ்சி நம்மளுக்கு கிடச்சிடும் எந்த அளவுக்கு பாயசம் வேணுமோ அந்த அளவுக்கு மெஷரிங் ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பில் அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளம் பொடி எடுத்துக்கணும் ஸோ ஈக்குவலாக எடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஏதாவது கப்பில் எடுத்துக்கோங்க கொதிக்கிற நல்ல பாய்லிங் வாட்டரில் அது போட்டுடுங்க போட்டுட்டு அது இந்த தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணி எடுத்துடுங்க வெறும் சேமியாக வச்சுக்கலாம் நம்ம வேகிறதுக்காக தான் தண்ணி யூஸ் பண்ணுறோம் அதே அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க அளவுக்கு சேமியாக எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளம் இப்போது இது அடுப்பில் வச்சுட்டு பால் ஊற்றி ஒரு கொதி விடலாம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க ரொம்பவே அது வெந்து ஆன மாதிரி ஆகிடும் இந்த லேசாக ஒரு கொதி வந்தோன்னே எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் இதில் முந்திரி நம்ம விருப்பம் தான் முந்திரி அளவு முந்திரி நிறம் மாறணும் முந்திரி நிறம் மாறினதும் அதில் உணந்து திராட்சையும் போட்டுட்டு திராட்சையும் உப்பி வரும் அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம அந்த ரைஸ் சேவை பால் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுலேயே சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அது அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே குறைக்கிறதோ இல்லை அதிகமாக போடுறதோ பார்த்துக்கலாம் ஜஸ்ட் இது ப்ரொசீஜர் மட்டும் தான் காமிக்கிறேன் ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது இல்லாமல் வெள்ளம் வெள்ளம் தூள் சேர்த்துக்கணும் நான் வந்து பேரீஸ் எடுத்திருந்தேன் அது சுத்தமாக இருக்கன்றதுனால இப்போ கண்டிப்பாக சுத்தமாக இருக்கிற வெள்ளமாக வந்து அப்படி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கரைச்சி கூட வடிகட்டிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு கம்மியாயிடும் அதனால தான் நான் பொடி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் போட்டு கம்ப்ளீட்டாக கலந்து கொடுங்க கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் கூட போட்டுக்கலாம் இந்த முந்திரி திராட்சை வறுக்கும் போட முத அதுலேயே நம்ம லேசாக வதக்கி கொடுத்துட்டும் போடலாம் இல்லை வெறும்னே கூட போடலாம் ரொம்ப ருசியாக அருமையாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இது சேமியா நார்மல் வறுமசிலி சேமியா மாதிரி பால் இழுத்துக்காது போட்ட மாதிரியே பால் இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணன்ற அவசியம் வராது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்